பாகிஸ்தானில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் கைதானார். G20 மாநாட்டு கூட்டத்திற்காக காத்திருக்கும் ஸ்ரீநகர். மாலிதீவுக்கு இந்தியாவும் சீனாவும் போட்டி. ஜெர்மனிக்கு தப்பிச் செல்ல முயன்ற தமிழருக்கு நேர்ந்த நிலை. சீன ராஜதந்திரியை நாடு கடத்தும் கனடா. அமைதி பேச்சுவார்த்தை தோல்வி. சூடானில் உள்நாட்டுப் போர் மீண்டும் தீவிரம். பாலஸ்தீனியாவில் இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல், 12 பேர் உயிரிழப்பு. பாகிஸ்தான் மதத்தை இழிவுபடுத்தியதாக ஒருவர் அடித்து கொலை. ஆப்கானிஸ்தானில் மிதமான நிலநடுக்கம். பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள நீதிமன்றத்தில் இம்ரான்கான் ஆஜரான போது அவர் கைது செய்யப்பட்டார் என இம்ரான்கானின் பிடிஐ கட்சி பிரமுகர் பவாத் சௌத்ரி தெரிவித்துள்ளார். இம்ரான்கான் கைது செய்யப்பட்டதை போலீசாரும் உறுதிப்படுத்தியுள்ளனர். அல்காதிர் நம்பிக்கை நிதிய வழக்கில் இம்ரான்கான் கைது செய்யப்பட்டுள்ளார் என இஸ்லாமாபாத் போலீசார் தெரிவித்துள்ளனர். தனக்கு எதிரான வழக்குகளில் முன்பணை கோருவதற்காக இம்ரான்கான் இன்று இஸ்லாமாபாத் மேல் நீதிமன்றத்திற்கு சென்றிருந்தார். அங்கு துணை ராணுவ படையினரால் இம்ரான்கான் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் தலைநகரான ஸ்ரீநகரில் மே 23 மற்றும் 24 ஆகிய திகதிகளில் G20 சுற்றுலா பணிக்குழு கூட்டத்தை நடத்துவதற்கான ஆயுத பணிகளில் அரசும் மக்களும் ஆர்வமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஆயுத பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்ற நிலையில் ஸ்ரீநகரை உலகளாவிய நகரமாக உயர்த்தவும் சர்வதேச பிரதிநிதிகளை வரவேற்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஸ்ரீநகரில் வசிப்பவர்கள் நகரத்தை சீரமைப்பதற்கான அரசாங்கத்தின் அனைத்து முயற்சிகளுக்கும் ஆதரவு அளித்து வருகின்றனர். வளர்ச்சிப் பணிகள் குறித்து எந்த ஒரு புகாரையும் தெரிவிக்கவில்லை. ஸ்ரீநகரை உலக முக்கியத்துவம் வாய்ந்த சுற்றுலா மையமாக மற்றும் ஒரு முக்கியமான சர்வதேச நிகழ்வை நடத்துவதற்கு தங்கள் நகரம் தயாராகி வருவதை புரிந்து கொண்டு மக்கள் ஒத்துழைப்புகளை வழங்குவதாக அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. சட்டப்பிரிவு 370 ரத்து செய்து 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கும் முடிவை மத்திய அரசு அறிவித்த போது பாகிஸ்தானால் ஆதரவளிக்கப்படும் பிரிவினைவாதிகள் மற்றும் பயங்கரவாதிகளின் உத்தரவின் பேரில் ஸ்ரீநகர் நகரம் வெளிநாட்டு பிரமுகர்கள் அல்லது முக்கியமானவர்களின் வருகைக்கு எதிராக ஒரு பணிநிறுத்தத்தை கடைபிடித்தது. அதாவது, காஷ்மீரில் எதுவும் சரியில்லை என்ற செய்தியை உலகுக்கு தெரிவிக்க மக்கள் மீது இந்த வேலைநிறுத்தங்கள் திணிக்கப்பட்டன. இருப்பினும் 370 பிரிவு நீக்கப்பட்ட பிறகு அரசியல் சாசனத்தில் ஒரு தற்காலிக விதியாக ஸ்ரீநகர் மாறியுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட பயங்கரவாத அச்சுறுத்தல்களால் முடக்கங்கள் இல்லை. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி பிரிவினைவாதிகளின் தடங்களை அழித்தது. பொதுமக்களுக்கு ஏற்ற ஒரு சூழலை உருவாக்கியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்தியா தனது செல்வாக்கை மாலைதீவில் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக 2018 பதவியேற்ற இப்ராஹிம் முகமது சோலியின் தலைமையின் கீழ் சோலி நிர்வாகம் இந்தியா முதல் கொள்கையை பின்பற்றியது. மேலும் இந்தியா 2.71 பில்லியன் டாலர்கள் பெறுமதியிலான பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. இதில் 100 படுக்கைகள் கொண்ட அதிநவீன புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் மாலைதீவில் 22,000 இருக்கைகள் கொண்ட கிரிக்கெட் மைதான பார்வை கூடம் ஆகியவை 800 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் தொகையின் கீழ் உருவாக்கப்பட்டன. 2021 ஜனவரியில் மாலைதீவிற்கு கோவிஷீல்டு தடுப்பூசிகளை பரிசாக வழங்கிய போது கோவிட் 19 தொற்று நோய்களின் போது இந்தியாவும் மாலத்தீவில் நிறைய நல்லெண்ணத்தை உருவாக்கியுள்ளது. தடுப்பூசிகளின் முன்னணி உற்பத்தியாளராக உருவானதால் இந்தியா ஒரு திட்டவட்டமான விளிம்பை கொண்டிருந்தது. ஹனிமாது சர்வதேச விமான நிலைய திட்டத்தின் அடிக்கல் நாட்டு விழாவில் இந்தியாவின் வெளியுறவுத்துறையினர் கலந்து கொண்டவை குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஜனவரி 2023 மாலத்தீவுக்கு விஜயம் செய்த போது 136.6 மில்லியன் அமெரிக்க டாலர் திட்டங்களுக்கு நிதியுதவி வழங்கியுள்ளார். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மாலத்தீவு பிரதமர் மரியா அகமது திதியின் அழைப்பில் 3 உத்தியோகபூர்வ பயணமாக மாலத்தீவுக்கு சென்றார். இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்த பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். மாலத்தீவு தேசிய பாதுகாப்பு படைகளுக்கு ரோந்து கப்பலை இந்தியா வழங்கியது. ஜனாதிபதி முகமது நஷீத் இந்தியாவுக்கு ஆதரவாக செயல்பட்டார். அப்போதைய துணை ஜனாதிபதி முகமது வஹீத் சீனாவுக்கு அனுதாபம் காட்டுவதாக கருதப்பட்டது. 2013 மற்றும் 2018 இடையில் ஜனாதிபதி அப்துல்லா ஜாமீன் ஜனாதிபதியாக இருந்தபோது மாலத்தீவில் சீனாவின் செல்வாக்கு கணிசமாக வளர்ந்தது. சீன அரசாங்கம் நாட்டின் முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களில் அதிக முதலீடு செய்தது. இந்திய பெருங்கடலில் உள்ள ஒரு சிறிய தீவு நாடான மாலத்தீவில் கடந்த தசாப்தத்தில் சீனாவின் அரசியல் ஆர்வத்தை அதிகரித்து வருகின்றது. அரசியல் மற்றும் பொருளாதார செல்வாக்கு அதன் உலகளாவிய திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கான சீனாவின் மூலோபாயத்தின் முக்கிய அம்சங்களாகும். மேலும் மாலத்தீவுகளும் இதற்கு விதிவிலக்கல்ல. முதலீடு மற்றும் சுற்றுலாவின் முக்கிய ஆதாரமாக மாறியுள்ள மாலத்தீவில் சீனாவின் பொருளாதார செல்வாக்கு 2013 முதல் வளர்ந்துள்ளது. சீனாவும் மாலத்தீவிற்கு மானியங்கள் மற்றும் கடன்கள் வடிவில் நிதியுதவி அளித்தது. அப்துல்லா ஜா
ஜாமீன் அதிபராக இருந்த காலப்பகுதியில் சீனா மாலைதீவை கடனில் சிக்க வைத்தது. அவரது பதவி காலத்தில் ஜி ஜின்பிங் 2014 மாலைதீவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த காலகட்டத்தில் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதியளிப்பதற்காக மாலைதீவிற்கான கடனை சீனா 3.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்தியது. இவ்வாறு பல்வேறு வகையில் மாலைதீவின் பொருளாதாரம் கடனில் சிக்கிய நிலையில் 2023 தேர்தல்கள் மாலைதீவின் வெளியுறவு கொள்கையில் இந்தியா மற்றும் சீனாவுடன் குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்தும். இது இந்திய பெருங்கடலில் மூலோபாய செல்வாக்கிற்காக போட்டியிடுகிறது. சாலிக் நஷீத் கூட்டணி இந்தியாவின் நலன்களில் இருக்கும் அதே வேளையில் சீனா தனது ஒரு பாதை ஒரு மண்டலம் முன்முயற்சி இலக்குகளை முன்னேற்றுவதற்கு PPM நிர்வாகத்தை எதிர்பார்க்கின்றது. கொலை மிரட்டல் மோசடி வழக்குகளில் தஞ்சை காவல்துறையால் தேடப்பட்டு வந்த நபர் ஜெர்மன் தப்பிச் செல்ல முயன்றபோது கைது செய்யப்பட்டார். தஞ்சாவூரைச் சேர்ந்த ஸ்ரீராம் ராஜகோபால் வயது 34 என்பவரை கடந்த பிப்ரவரி மாதம் தஞ்சை காவல் நிலையத்தில் கொலை மிரட்டல் நம்பிக்கை மோசடி தகாத வார்த்தைகளால் தேட்டுதல் உள்ள பிரிவுகளில் 4 வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதை அறிந்த ஸ்ரீராம் ராஜகோபால் தலைமறைவாக்கினார். தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இவரை தேடும் குற்றவாளியாக அறிவித்துள்ளார். அந்நிலையில் அனைத்து சர்வதேச விமான நிலையங்களுக்கும் LOC அனுப்பி வைத்தார். நள்ளிரவு சென்னையிலிருந்து ஜெர்மன் நாட்டில் ஃபுட் நகருக்கு செல்லும் லுப்தான்சா ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தில் ஸ்ரீராம் ராஜகோபால் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்ல முயற்சி செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சீன ராஜதந்திரி ஒருவரை நாடு கடத்துவதாக கனடா அறிவித்துள்ளது. கனடாவிற்கான சீன தூதரகத்தில் பணியாற்றி வரும் ஜாவோவை என்று சீன ராஜதந்திரியை இவ்வாறு நாடு கடத்தப்பட உள்ளார். கன்சர்வேட்டிவ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மைக்கேல் சாங் மற்றும் அவரது குடும்பம் மீது அழுத்தங்கள் பிரயோகப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனடாவின் மீது சீன அரசியல் தலையீடுகளை செய்யும் முனைப்புகளில் இந்த ராஜதந்திரி செயற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டு மக்களின் பாதுகாப்பும் மக்களின் சுபீட்சமும் மிகவும் முக்கியமானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கனடாவின் உள் விவகாரங்களில் சீனா தலையீடு செய்ய முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தியும் இவ்வாறு ராஜதந்திரி ஜாவோ நாடு கடத்தப்பட உள்ளார். இதேவேளை தமது நாட்டு ராஜதந்திரியை நாடு கடத்துவது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல எனவும் இதனை கடுமையாக எதிர்ப்பதாகவும் சீனா தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடான சூடானில் அதிகாரத்தை கைப்பற்றுவதில் ராணுவம் துணை ராணுவம் இடையே உள்நாட்டு போர் மூண்டுள்ளது. இருதரப்பினரும் துப்பாக்கி சண்டை வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டனர். இதில் அப்பாவி மக்கள் உட்பட 500 மேற்பட்டோர் பலியாகியிருந்த நிலையில் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். சூடானில் தவித்த வெளிநாட்டினரை மீட்கும் நடவடிக்கைக்காக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. ஆனாலும் சண்டை தொடர்ந்தபடி இருந்தது. சண்டையை நிறுத்திவிட்டு இருதரப்பினரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என ஐநா சபை மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் வலியுறுத்தன. இதற்கிடையே இரு ராணுவ தளபதிகளும் பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்டுள்ளனர். இதனையடுத்து சவுதி அரேபியாவில் நேற்று முன்தினம் அமைதி பேச்சுவார்த்தை ஆரம்பித்துள்ளது. இதில் ராணுவ பிரதிநிதிகள் பங்கேற்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். ஆனால் குறிப்பிடத்தக்க வகையில் எந்த முன்னேற்றங்களும் ஏற்படவில்லை. இந்நிலையில் சூடானில் மீண்டும் உள்நாட்டு போர் தீவிரமடைந்துள்ளது. தலைநகர் கார்டூமில் வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இது அந்த நகரத்தை உலுக்கியுள்ளது. குண்டுவீச்சு சத்தங்கள் தொடர்ந்து கேட்டதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மத்திய கார்டூமில் உள்ள ஒரு மார்க்கெட் அருகே விமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தையில் இந்த முன்னேற்றமும் ஏற்படாதால் இருதரப்பினரும் தங்களது தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகின்றனர். அமைதி பேச்சுவார்த்தையை அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியா ஏற்பாடு செய்திருந்தன. இது தொடர்பாக சவுதி அரேபிய தூதர் ஒருவர் கூறும்பொழுது பேச்சுவார்த்தை இந்த முன்னேற்றத்தையும் அளிக்கவில்லை. இருதரப்பும் தங்களை போரில் வெல்லும் திறன் கொண்டவர்கள் என்று கருதுகிறார்கள். போரில் வெற்றி பெறுவோம் என்று நம்புகிறார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேல் நாட்டுக்கும் இடையிலான நீண்டகால போரானது அவ்வப்போது தொடர்ந்து வருகின்றது. கடந்த வாரம் பாலஸ்தீன உண்ணாவிரத போராட்ட பிரபலம் காதூர் அன்னன் மரணமடைந்த நிலையில் அந்நாட்டிலிருந்து இஸ்ரேல் நோக்கி ஏவுகணை தாக்குதல்கள் நடைபெற்றன. எவ்வித காரணமுமின்றி கைது செய்யப்பட்டு இஸ்ரேல் காவலில் கைதியாக வைக்கப்பட்டவர் என்பதற்காக அன்னன் ஏறக்குரிய 87 நாட்கள் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். அதன் முடிவில் அவர் உயிரிழந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து கடந்த வாரம் இஸ்ரேல் மீது பாலஸ்தீனம் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இதற்கு பதிலடியாக இஸ்ரேலும் வான்வழியே காசா முறை பகுதியில் தாக்குதல் நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் இன்று நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுபற்றி பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாத் என்ற இயக்கம் கூறுகையில் தங்களது 3 தலைவர்களான ஜிஹாத் அல் ஹன்னம், ஹலீல் அல் பாதினி மற்றும் டாரிக் இஜ் அல் தீன் ஆகிய 3 பேரும் அவர்களது மனைவிகள் மற்றும் பல்வேறு குழந்தைகளும் கொல்லப்பட்டுள்ளனர் என அறிவித்துள்ளது. இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பிப்பதற்கு முன்பு காசாவை சுற்றி 40 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் உள்ள இஸ்ரேல் சமூகவாசிகள் அனைவரும் புகலிடங்களில் தஞ்சமடைந்து கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 2 மணியளவில் நடைபெற்ற இந்த தாக்குதலில் 20 பேர் வரை காயமடைந்துள்ளனர். பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் தெக்ரி இன்சாப் கட்சி பொதுக்கூட்டத்தின் போது மத நிந்தனை கருத்துக்களை கூறியதாக இவர் அடித்துக் கொல்லப்பட்டுள்ளார். இம்ரான் கட்சியின் பொதுக்கூட்டம் ஹைபத் பக்துன்ஹாவா மாகாணம் மர்தான் மாவட்டத்தில் சனிக்கிழமை நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பேசிய மௌலானா நிகார் ஆலம் என்பவர் இம்ரான்கானை இறைதூதர் அளவுக்கு மதிப்பதாக கூறியுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கிருந்தவர்கள் அவரை கொடூரமாக தாக்கினர். நிகார் ஆலமை பாதுகாப்பதற்காக அவரை ஒரு கடைக்குள் வைத்து போலீசார் பூட்டினாலும் அந்த பூட்டை உடைத்து கும்பல் அவர்
அவரை வெளியே இழுத்து வந்து மீண்டும் தாக்கியது. இதில் சம்பவ இடத்திலேயே நிகார் ஆலம் உயிரிழந்துள்ளார். பாகிஸ்தானில் இஸ்லாம் மதத்தை இழிவுபடுத்தினால் அதற்கு மரண தண்டனை விதிக்க சட்டம் வழிவகை செய்கிறது. எனினும் அந்த குற்றச்சாட்டின் பேரில் இதுவரை யாருக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்படவில்லை. எனினும் தனிப்பட்ட வகையை தீர்ப்பதற்கு சிறுபான்மையினரை குறிவைப்பதற்கும் அந்த சட்டப்பிரிவு பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அவ்வாறு குற்றச்சாட்டுக்குள்ளானவர் மதவரி கும்பலால் கொடூரமாக அடித்து கொல்லப்படும் சம்பவங்கள் அடிக்கடி அரங்கறி வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் இன்று காலை மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்நாட்டின் கைசாபாத்திலிருந்து தென்கிழக்கே 116 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரெக்டர் அளவுகோலில் 4.3 பதிவானது. 120 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்தது. நிலநடுக்கத்தை உணர்ந்தும் மக்கள் வீட்டை விட்டு வெளியேறினர். நிலநடுக்கத்தில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.